ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கதையெல்லாம் கேட்குறீங்களா? பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா? இன்றைக்கி ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒருத்தரை பற்றிய கதை இது. இந்த கதையும் நான் வந்து புத்தகத்தில் படித்தது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வாழ்க்கையில் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அவர் மிகப்பெரிய ஒரு வீரர். எல்லா இடங்களையும் வென்றுட்டு வரணும்னு அவருக்கு ஒரு ஆவல். அதே மாதிரி வந்தார். ஆனால் கடைசியில் ஒருத்தர்கிட்ட தோற்று போயிட்டார். தோற்று போனோன்னே அவர் இவரை ஜெயிலில் போட்டுட்டார். ஜெயிலில் போட்டோன்னா அவருக்கு இது தாங்க முடியல, பெரிய மன உடைச்சலாக போயிட்டு அவருக்கு. இப்படி எல்லாரையும் வெல்லணும், எல்லா நாட்டையும் நம்ம பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நம்ம இப்படி ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம மாட்டிட்டோமே, தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற அந்த மன உளைச்சல், வேதனை. அவருக்கு சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை அவருக்கு. அவர் இவ்வளவு நாள் அடைந்த வெற்றிகளை எல்லாம் மறந்துட்டார். அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்தில் இல்லை. இன்றைக்கி அடைந்த தோல்வி மட்டும்தான் அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது. சரி அப்படின்னுட்டு அதை கேள்விப்பட்ட ஒரு அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவருக்கு மனசே தாங்கலை. ஐயோ, நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை பார்க்கறதுக்கு வராரு. பார்க்க வரும்போது ஒரு பெட்டியில் பெட்டியை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்தா இது வந்து உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், தனியாக இருப்பில்ல, பொழுது போகும் அப்படின்னு சொல்கிறார். அவர் இது என்ன, ஏன், எதுக்கு கொண்டு வந்த, நான் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே அவர், ஏன்னா அவருக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை. அவர் சொல்கிறதே அவருக்கு சரியாக புரியல, அந்தளவுக்கு அவருக்கு மனசு உளைச்சலில் இருக்கிறாரு. ஆனால் இவர் திருப்பி திருப்பி அதை சொல்கிறாரு அந்த நண்பர். இது வந்து ஒரு சதுரங்க பெட்டி, இதை திறந்து பாரு, உனக்கு நல்லா பொழுது போகும், உனக்கு நல்லா வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாரு. அவர் கொஞ்ச நாள் அந்த மன உளைச்சல்லையும் வேதனையிலையும் சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால அவர் அதே சிறையில் உயிரிழந்துட்டார். உயிரிழந்தோன்ன இவர் ஓடி வராரு, நண்பர் ஓடி வராரு. இப்படி இவர் இறந்து போவார் அப்படின்னு. இவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு சதுரங்க பெட்டின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட. அந்த பெட்டி அவருக்கு பக்கத்தில் அப்படியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறாரு அவர். நான் கொண்டாந்து கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அவரோட நினைவாக நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாரு. தெரியாமல் எடுத்துகிட்டு போகலை. சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை திறந்து பார்க்குறாரு. அது திறக்கவே இல்லாமல், ஓப்பன் பண்ணவே இல்லாமல் அப்படியே இருக்குது. அவர் தான் அதை திருப்பி திறந்து பார்க்குறாரு. அவர் பூட்டி கொடுத்தாரு, ஆனால் அது திறந்தே பார்க்கல. அவர் திறந்து அதை அன்னைக்கு அவர் பார்த்துருந்தாருன்னா என்னெல்லாம் செய்யணும், அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, ஒன்றை தோக்கடித்தவங்களை வெல்றதுக்கு என்ன வழி, எல்லாம் அதில் அழகாக குறிப்பு எழுதி வச்சுருக்குது. அதில் இவர் மட்டும் அதை திறந்து பார்த்துருந்தாருன்னா அதை பின்பற்றி அந்த ஜெயிலேருந்து இவர் வந்திருக்கலாம், அவரை தோக்கடித்தவரை இவர் வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் அந்த மன உளைச்சலில் அவருக்கு அதை செய்யணும்னே தோணலை. நம்ம நண்பர் கொண்டாந்து கொடுத்தாரே, அதை பார்க்கணும், அதை திறந்து பார்க்கணும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், அது பொழுது போகும்னு சொன்னார், உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொன்னார். ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான் சொல்ல முடியும் இல்லையா? சிறையில் இருக்க மனிதர்கிட்ட விவரமெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவர் சின்ன சின்ன குறிப்புகள் சொல்கிறாரு. ஆனால் மன உளைச்சல் இவருக்கு அதிகமாக இருந்ததுனால எதையுமே அவர் செய்யலை, அதை திறந்து பார்க்கவும் இல்லை, அந்த வழிகளை அவர் பின்பற்றவும் இல்லை. அதனால் அந்த மன உளைச்சல்னால், வேதனையினால், சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல்,
அந்த சிறையிலேயே அவரோட இறுதி நாட்கள் வந்துடுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அவர் ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்டை நம்ம இழந்துட்டோமே, எவ்வளவு திறமையானவர், இதை திறந்து பார்த்துருந்தா அவரோட வாழ்க்கையே மாறி போயிருக்குமே அப்படின்னு. ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லிட்டு தான் வராரு, உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், உனக்கு பொழுது போகும், நல்ல வழி கிடைக்கும், நல்ல உன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், நீ எல்லா குறிப்பு சொல்லி கூட அவர் அது காதலையே வாங்கலை. எப்பவும் ஓவராக டென்ஷன் ஆகிறதுனால தான் மற்ற விஷயங்கள் எதையும் நம்ம வந்து யோசனை பண்ணுறதே இல்லை. நம்ம அறிவும் அந்த நேரம் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குது. டென்ஷனை விட்டுட்டு, அந்த மன உளைச்சலை விட்டுட்டு, அடுத்தவங்களோட பேசி அடுத்தவங்கள்ட்ட நம்மளோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு, நாலு பேர் நாலு விதம் சொல்லும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி, நல்ல வழி அதில் கிடைக்கும். யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது, சிரிக்காமல் இருக்கிறது, எதையும் யாரையும் பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய குணங்கள் இல்லையா. இது வந்து உண்மையிலேயே நடந்த கதை, வாழ்க்கையில் நடந்த கதை, ஒரு மிகப்பெரிய வீரரோட வாழ்க்கையில் நடந்த கதை. இந்த கதை தான் நமக்கு இன்றைக்கி ஒரு படிப்பினையாக இருக்குது. எல்லாத்துக்கும் டென்ஷன், எல்லாத்துக்கும் மன உளைச்சல், எல்லாத்துக்கும் வேதனை, எல்லாத்துக்கும் கோபம், தவிர்க்க வேண்டியவைகள்லாம் இது தான். யோசனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கோபத்தை அடக்கி, டென்ஷனை அடக்கிட்டு, கொஞ்ச நேரம் மனசை மாற்றி, அடுத்தவங்களோட பேசி, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்து, ஏதாவது ஒரு படத்துக்கு போய், ஒரு ஜோக்கு போய், இல்லை பாட்டு கேட்டு, ஏதோ ஒன்று பண்ணணும். பண்ணினாதான் அந்த மனசு கொஞ்சம் மாறும், அடுத்தது என்ன செய்யணுங்கிறது நம்மளோட மூளைக்கு தோணும், நம்மளால் யோசிக்க முடியும் இல்லையா. முகம் பார்த்து பேசும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா, அடுத்தவங்க முகம் பார்த்து பேசும்போது. இதுலேருந்து மிகப்பெரிய வீரருடைய ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு பாடம் கற்றுக்குறோம் இந்த கதை மூலமாக. பாட்டி இன்னொரு கதை மூலமாக நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.